சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் இப்போது சொல்ல போகும் இந்த வார்த்தை காஞ்சி மகா பெரியவரால் அருளப்பட்ட ஒரு வார்த்தை. அவர் திரு வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தை, இந்த வார்த்தையை தான் நீங்கள் உச்சரிக்க வேண்டும் என்று அவர் சொன்ன அடிப்படையில் நாம் இதை உங்களுக்காக சொல்கின்றோம். ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் தெரியாதவங்களே யாருமே இருக்க முடியாது. அற்புத கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அவரை. அவர் ஆழ்ந்த காலங்கள் அனைத்தும் பொற்காலம், நம் பூமி புண்ணியம் பெற்ற ஒரு காலமாக இருந்தது. அவர் ரொம்பவே ஒரு அற்புதமான மனமுள்ளவர், குணமுள்ளவர், தெய்வ கடாட்சம் நிறைந்தவர் அப்படின்னு இன்னும் நிறைய அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ அவர் கூறிய அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். சமையல் அறை குறிப்புகள் நிறைய நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம். அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் உற்சாகப்படுத்துவதினால் மீண்டும் மீண்டும் அதையே உங்களுக்காக கொடுக்கின்றோம். இப்பொழுது அவர் என்ன வார்த்தை கூறினார், நீங்கள் அந்த வார்த்தையை எந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். சமையல் அறையில் அடுப்புக்கு மேலே, அதாவது கிழக்கு பார்த்த முகமாக தான் நின்று கொண்டு சமைக்க வேண்டும். அதுதான் உண்மை. கிழக்கு அப்படின்னாலே அக்னி, சூரிய பகவான், அக்னி சார்ந்த இடங்கள். சமையல் அறை முக்கியமாக தென் கிழக்கு பகுதியில் அமைய வேண்டும். அதாவது கிழக்கு பகுதி சரியாக கிழக்கு நின்று சூரியன் உதிக்கும் பக்கமாக நின்று நாம் சூரியனை பார்த்தவாறு சமைக்க வேண்டும் என்பது அந்த சமையலறை இருக்கும் இடம். அப்போ அந்த சமையலறை சுவற்றில், அதாவது உங்கள் அடுப்புக்கு மேல் நீங்கள் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கற்பூரம் சேர்த்துக்கோங்க. அதில் ஒன்று ரெண்டு அரிசி போட்டுக்கோங்க, அதாவது பச்சரிசி போட்டுட்டு அந்த மஞ்சளை உங்களுக்கு எப்படி எழுத முடியுமோ அடுப்புக்கு மேல் நீங்கள் அட்சயம் என்ற அந்த வார்த்தையை எழுதி வையுங்கள். அட்சயம் என்றால் வளரும், நிறையும் அப்படின்னு நிறைய ஒரு நிறைந்த அம்சம் உள்ள ஒரு சொல்லது. அந்த ஒரு வார்த்தைக்குள் நிறைய அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது சுவாகதம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த பதிவில் நீங்கள் நிறைய பார்க்கலை அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். அந்த வார்த்தைக்கு ஒரு அமிர்தம், ஒரு வார்த்தைக்கு கோடிக்கணக்கான சக்தி, கோடி சக்தி இருக்குது அப்படின்னா அது நிஜம். இது காஞ்சி மகா பெரியவரே கூறியது அப்படின்னா அதற்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும் அப்படின்னு நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அட்சயம் அப்படின்னு நீங்கள் எழுதி அதற்கு ஒரு குங்குமம் வைத்து அந்த வார்த்தை எப்பொழுதும் உங்கள் அடுப்புக்கு மேல் இருக்க வேண்டும். சமையல் அறையில் நீங்கள் அதை பார்க்கும் பொழுது பார்த்து கொண்டே நீங்கள் சமைக்கலாம். இதை நீங்கள் வாரம் ஒரு முறை துடைத்து விட்டு திரும்ப அப்படியே எழுதி கொள்ளலாம். நல்ல ஒரு நேரமாக பார்த்து எழுதி வைத்து கொள்ளுங்கள். இது ரொம்பவே சுபீட்சமாக உங்களுக்கு சுகமானதாக, உங்கள் சமையல் அறை நிறைவு பெற்றதாக, அருமையாக இருக்கும். இதனை செய்து பாருங்கள். மிக மிக நல்ல விஷயம் இது. இதனை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அட்சயம் போல் உங்களுடைய வாழ்க்கை வளரும் அப்படிங்கிறது தான் ஒரு நிஜமான உண்மை. இதனையும் நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். இந்த பதிவில் நாம் சொன்ன இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவு நன்றாக உதவும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் செய்து பார்க்க பார்க்க அந்த பலன்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்.